எல்லா புகழும் இறைவனுக்கு. இன்றைக்கி நம்ம சினிமா நியூஸில் பார்க்க போகிற விஷயம் டாக்டர் படத்துடைய பிஸ்னஸ் பற்றி பார்க்க போகிறோம். டாக்டர் படத்தை பற்றி பார்த்திங்கன்னா, இது தொடங்கின காலம் 2019 தொடங்கின படம். தொடங்கின காலத்துலேருந்து பார்த்திங்கன்னா, இந்த படத்துடைய அப்டேட் வந்துட்டு சோஷியல் மீடியாவிலையும் சரி, மற்றபடி நேராக ஒருத்தன் பார்த்து பேசிட்டாலும் சரி, இது அங்கே ரிலீஸ் ஆகுது, இங்கே ரிலீஸ் ஆகுது, நெட்ஃப்ளிக்ஸ் வாங்கிட்டாங்க, இந்த ரைட்ஸை வாங்கிட்டாங்க, அந்த ரைட்ஸை வாங்கிட்டாங்க, ஹாட் ஸ்டார் வாங்கிட்டாங்க. ஏன்னா ஹாட் ஸ்டாருங்கும்போது விஜய் டிவியோட பார்ட்னர், ஸோ அவர் அதுக்கு தான் படம் விற்பார். அது ஒரு பக்கம் கற்பனை. இல்லை டிவியில் வாங்கிட்டாங்க, சன் டிவி வாங்கியாச்சு, உதயநிதி வாங்கிட்டார், கலாநிதி மாறன் வாங்கிட்டார்னு பெரிய பெரிய பிரச்சனையெல்லாம் போச்சு. இந்த படம் கடைசியில் ஃபைனலாக வந்துட்டு முடிவு பண்ணியாச்சு, படம் தியேட்டரில் தான் நாங்கள் படம் ரிலீஸ் பண்ணுறோம் அப்படின்னு ஃபைனலாக சொல்லிட்டாங்க. அஃபிஷியல் சைட்டுன்னு ஒரு விஷயம் வரணும் இல்லையா, அது வந்துட்டு தியேட்டர்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இந்த படத்துடைய தொடக்கம் முதல்ல சொன்ன மாதிரி 2019 இந்த படத்துக்கான பூஜை போட்டு 55 கோடி ரூபாய்க்கு படத்தை விலை பேசி ராஜேஷ் அப்படிங்கிற ஒரு ஃபைனான்சியருக்கு இந்த படத்தை பேசினார் சிவகார்த்திகேயன். அவரும் வந்துட்டு எந்த மறுப்பும் பேசலை, படத்தை வந்துட்டு பணத்தை கொடுத்துட்டு சரியான ஒப்பந்தம் பண்ணிக்கிட்டாங்க. அதுக்கிடையில் வந்த ஒரு சில படங்கள் சிவகார்த்திகேயன் படம் பார்த்திங்கன்னா பெரிய தோல்வியை தழுவுனதுனால ஒரு அதிருப்தி ராஜேஷ்க்கு இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொரோனா அப்படி இப்படின்னு போனதில் அவருக்கு வட்டி ரொம்ப அதிகமானதில், படம் லேட்டானதில் வட்டி ரொம்ப அதிகமாகி போய் பேசியிருக்கிறார் சிவகார்த்திகேயன்ட்ட. ஸோ 55 கோடிங்கிறத 45 கோடிக்கு அவர் வந்துட்டு ஒத்துக்கிட்டு படத்தை முடிச்சு தர்றதா பேசி முடித்தாங்க. சிவகார்த்திகேயனோட பங்கு வந்து பார்த்திங்கன்னா 30 கோடி ரூபா, அது அவருடைய சம்பளம். மீதி உள்ள பணம் அந்த 15 கோடியை வச்சுட்டு தான் வந்துட்டு அதில் உள்ள டெக்னீஷியன், டைரக்டர், மியூசிக் டைரக்டர் எல்லாத்துக்குமே. நினைவு சின்னம்னு ஒரு படம் வந்துட்டு பார்த்துருப்பீங்க, அதில் கவுண்டமணி என்ன பண்ணுவார், ஒரு மைசூர் பாக்கு எடுத்து நம்ம கருப்பு சுப்பையை கையில் கொடுத்து இந்தாங்க அந்த அப்படியே ஓரமாக போயிருந்து அடிச்சிக்காமல் பேச்சிக்கிங்க அப்படிம்பார். அந்த மாதிரி தான் சிவகார்த்திகேயன் 15 கோடி ரூபாய் இந்த யூனிட்டை கொடுத்து நீங்கள் அப்படி ஓரமாக போய் அடிச்சிங்கன்னு சொல்லிட்டு அவர் விலகிட்டார். ஸோ படம் முடிச்சுக்கிடுச்சு, இன்றைக்கெல்லாம் ரெடி ஆகிடுச்சு. இந்த படம் வந்துட்டு எந்த அளவுக்கு பிஸ்னஸ் ஆகி இருக்குது அப்படின்னா, முக்கியமாக பார்த்தோம்னா மெட்ராஸ், செங்கல்பட்டு, வடஆர்காடு, தென்னார்காடுன்னு சொல்லி முக்கியமான இடத்த பார்ப்பாங்க. அதில் வந்துட்டு பார்த்தோம்னா மெட்ராஸில் வந்துட்டு ராஜவேலு அப்படிங்கிறவர் 2.75 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறாரு. அடுத்தது செங்கல்பட்டு கற்பக விநாயகர் ஃபிலிம்ஸ், அவங்க வந்துட்டு பார்த்திங்கன்னா 6 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறாங்க. வடஆர்காடு, தென்னார்காடு எல்லாம் பார்த்திங்கன்னா கிருஷ்ணாலயா தியேட்டர் அவங்க வாங்கியிருக்காங்க 3 கோடி ரூபாய்க்கு. அடுத்தது வந்து மதுரை சேலம் பார்த்தீங்கன்னா 6.5 கோடிக்கு பிஸ்னஸ் ஆயிருக்கு. கோயம்புத்தூர் எடுத்துக்கிட்டிங்கன்னா 5 கோடி ரூபாய்க்கு பிஸ்னஸ் ஆயிருக்கு. திருச்சி, தஞ்சை வந்துட்டு 3.25 கோடிக்கும், திருநெல்வேலி, கன்னியாகுமரி பார்த்தீங்கன்னா 1.60 கோடிக்கும் பிஸ்னஸ் ஆயிருக்கு. கர்நாடகாவுக்கு பார்த்தீங்கன்னா டப்பிங்கில் வந்துட்டு 75 லட்சத்துக்கு பிஸ்னஸ் ஆயிருக்கு. அடுத்த டப்பிங் பார்த்தோம்னா ஹிந்தி, ஹிந்தியில் வந்து பார்த்தீங்கன்னா 4 கோடி ரூபாய்க்கு நல்ல பிஸ்னஸே ஆயிருக்குன்னு சொல்லி சொல்லலாம். அடுத்த ரைட்ஸ் பார்த்தோம்னா ஆடியோ ரைட்ஸ், அது பார்த்தீங்கன்னா 2.5 கோடிக்கு நம்ம சோனி சவுத் வாங்கியிருக்கிறாங்க. ஓவர்சீஸ் ரைட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 6.25 கோடி. இந்த படத்தை வந்து சன் டிவியில் ப்ரீமியர் பண்ணுறாங்க, ஸோ சேட்டலைட் ரைட் அவங்கள்ட்ட கொடுத்துருக்கிறதுனால 9 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறாங்க. நெட்ஃப்ளிக்ஸ்ட்ட வந்துட்டு டிஜிட்டல் ரைட்ஸ் வந்துட்டு 11 கோடி ரூபாய்க்கு பிஸ்னஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஒட்டு மொத்தமாக உலக அளவில் பார்த்தோம்னா இந்த படம் 60 கோடி ரூபாய்க்கு, கிட்டத்தட்ட 62 கோடி ரூபாய்க்கு இந்த படம் பிஸ்னஸ் ஆகியிருக்குன்னு சொல்லி சொல்லலாம். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நிலவரம், இது வந்துட்டு இன்றைய நிலவரம். இதுக்கப்புறம் கூட இதை மாறலாம். நாம் வந்துட்டு நெட்டில் சர்ச் பண்ணி இன்னும் பல சோஷியல் மீடியாவில் பார்த்து கலெக்ட் பண்ண தகவல் இது. ஸோ இதில் முன்ன பின்ன மாறி இருக்கலாம், அதை நீங்கள் சரி பண்ணிக்கிங்க. இதுதான் வந்துட்டு பிஸ்னஸ். இப்போ இதில் வந்துட்டு இவருடைய இன்வெஸ்ட்மெண்ட்டு பார்த்திங்கன்னா 45 கோடி ரூபா, எல்லாத்தையும் கழிச்சோம்னா அவருக்கு ஒரு 17-20 கோடி ரூபா மிச்சம் வர மாதிரி தான் தெரியும். பட் இன்னும் அவருக்கு போஸ்டர் செலவு, இன்னும் அனௌன்ஸ் பண்ணுற செலவு, விளம்பரம் பண்ணுற செலவு அப்படின்னு இன்னும் நிறைய அவருக்கு எல்லாம் போய் பார்த்தோம்னா அவருக்கு ஒரு 5 கோடி ரூபா, 6 கோடி ரூபா, ஒரு 10 கோடி ரூபா கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் தோராயமாக நிறைய இருக்குது. பட் இது ஒரு பெரிய படமாக, பெரிய வெற்றி படமாக அமையும் பட்சத்தில் பார்த்திங்கன்னா இன்னுமே அவர் சம்பாதிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு பெரிய பிஸ்னஸ் மார்க்கெட்டிங் உள்ள ஒரு தொழில். இது சில தொழில், சில பிஸ்னஸ் வந்து பார்த்திங்கன்னா தரமட்டமாக ஆயிக்கிறோம், அடையாளம் தெரியாமல் ஆயிக்கிறோம். ஒரு சில பிஸ்னஸ் பார்த்திங்கன்னா பெரிய அளவில் தூக்கி விட்டு சினிமா இண்டஸ்ட்ரியிலேயே அடுத்து படம் தயாரிக்கிற அளவுக்கு பெரிய பெரிய முதலாளி ஆனவங்களாம் இருக்கிறாங்க. பல ஃபைனான்சியர் பார்த்திங்கன்னா முதலாளியான தயாரிப்பு நிறுவனம்லாம் வச்சவங்களாம் கூட இருக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி ரொம்ப ஒரு டேஞ்சரான தொழில் இது. ஸோ இந்த படம் அவருக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்தது அப்படின்னா அவர் நல்லாயிருக்கும் அவருக்கு. ஸோ கடவுள் வந்துட்டு அவருக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றியை அவருக்கு கொடுக்கணும். இந்த படம் வந்து ஒரு பெரிய ஹிட் படமாக வந்து அமையணும் அப்படிங்கிறத நம்ம சேனல் சார்பாக ராஜேஷ் அவர்களுக்கு ஒரு வாழ்த்துக்கள். வேறு ஒரு நல்ல சினிமா தகவல் அல்லது ரிவ்யூவில் சந்திக்கிறேன். எல்லா புகழும் இறைவனுக்கு.